हाय फ्रेंड्स, वेलकम टू पॉजिटिव वाइब सीता चैनल। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆச்சமனம் பண்ணுறோம் இல்லையா, ஒவ்வொரு பூஜைக்கும் பொழுதும் ஆச்சமனம் பண்ணுறோம். அதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த சேனல் வீடியோஸ் பிடிச்சிதான் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டாபிக்குள்ளே போகலாமா? ஆச்சமனத்தை கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி மட்டும் ஏன் செய்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆச்சமனத்துக்கு பல விளக்கம் உண்டு. சந்தியாவந்தன, பிரம்மயஞ்சம், ஔபாசனம், சமிதா தானம், பித்ரு தர்ப்பணம், கோயிலில் ஆறு கால பூஜைகள், வீட்டில் நித்திய பூஜை போன்ற பல முறைகளிலும் மலம் கழித்த பின்னால் தேக சுத்திக்கும் ஆச்சமனம் செய்யப்படுகிறது. செய்கின்ற பூஜையின் சங்கல்பத்திற்கு ஏற்றவாறு ஆச்சமன மந்திர விளக்கங்கள் மாறும். பொதுவாக உடல் சுத்திக்காகவே ஆச்சமனம்ங்கிறது செய்யணும். உடல் சுத்திக்கான ஆச்சமனத்தில் உடலில் உள்ள தேவதைகளை அவற்றை ஏற்கின்றன. சந்தியாவனத்தில் சூரிய சவிதா மண்டல தேவதைகளும் தேவ மண்டல தேவைகளும் ஆச்சமனத்தை ஏற்கின்றார்கள். இவ்வாறாக இதன் விளக்கங்கள் பல பல ஆச்சமனத்தில் கீழே பாத்திரத்தில் இருக்கும் வரை அது சாதாரண நீர். அது வலது கை உள்ளங்கில் ஊற்றப்பட்டவுடன் அது பிந்து கோஷ்டத்தை தீர்த்தமாது. கிழக்கை பார்த்து அமர்ந்து வலது கையில் கையை உள்ளே தீர்த்தம் ஏற்க குழியாக மடித்தால் அதற்கு பிந்து கோஷம் என்று பெயர். பிந்து கோஷத்தில் தீர்த்தத்தை ஏற்றி கேசவா, நாராயணா, அச்சுதா, அனந்தா என்று இறைநாமாவை துதிக்கிட அது ஆச்சமன பூஜைக்கேற்ப தேவ தீர்த்தம், பித்ரு தீர்த்தம், சுதா தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம் என்று பல வகையான பெயரில் அனுகிரக சக்திக்கேற்ப மாற்றப்படுகிறது. கிழக்கே இந்திர மண்டலத்தின் பகுதியாக வாழகில்லிய மகரிஷிகள் தவம் புரிகின்றார்களாம். இவங்க பிந்து கோஷ்ட தீர்த்தத்தை மட்டுமே அருந்தி கடுமையான தவம் புரிகிறாங்க. இதற்கு யார் ஒருவர் பிந்து கோஷ்ட தீர்த்தம் மூலம் விஷ்ணு நாமங்களுடன் ஆச்சமனம் செய்கின்றார்களோ அவர்களுடைய கர்ம வினைகளில் ஒரு சிறியதை தாங்கள் ஏற்று அனுபவிப்பதற்காகவே. என்ன ஒரு தியாகம் பாருங்கள். எனவே வாழகில்லிய மகரிஷிகள் தவம் மேம்படுவதற்கும் அவர்களுடைய ஆசியினை பெறுவதற்கும் கிழக்கு நோக்கி ஆச்சமனம் செய்யப்படுகின்றது. வடக்கு திசையில் ஆச்சமனம். ஸ்ரீ வித்யா மேரு சக்கரத்தில் 43 கோடி அம்பிகைகள், தெய்வ மூர்த்திகள் உரைகின்றன என்று நாம் அறிவோம். வடக்கு காந்த திசை பகுதியில் சுக்லவர்ணா என்ற அம்பிகை அருள்வாளிக்கின்றாராம். காந்த சக்தியானது உச்சி காலத்திலும் மாலையிலும் சுக்லவர்ணா அம்பிகையிடம் பூசுவர்ணா, நீலாக்கிய வர்ணா, பர்பாராளிக வர்ணா, பலிபந்தன வர்ணா, பாசவர்ணா என்று 5 உபதேவியர்கள் உண்டாம். இவர்களே நம்முடைய பஞ்ச இந்திரியங்களுக்கு செய்த தீவினைகளின் தீரசக்தி ஓரளவு குறைத்து நம் தேகத்தை புனிதப்படுத்த உதவுகின்றதாம். மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 நாம் செய்கின்ற நல்ல தீய காரியங்களுக்கு ஏற்ப நம் தேகத்தின் பஞ்சபூத சக்தி கூடும் குறையும். மனிதன் தீர்க்க ஆரோக்கியத்துடன் வாழ குறித்த அளவு பஞ்சபூத சக்தி தேவை. பொதுவாகவே நித்திய ஸ்ரீகாயத்ரி மந்திர ஜபம் இதை தரவல்லதாம். தீய காரியங்களில் எண்ணங்களில் ஈடுபட்டால் இப்பஞ்சபூத சக்தியோட அளவு குறையுமா. இதனால தான் நோய்கள், மன வருத்தங்கள் உண்டாகின்றன. வடக்கு திசையில் செய்கின்ற ஆச்சமனத்தின் போது உள்ளங்கையில் ஏந்துகின்ற தீர்த்தமானது சுக்ல கோஷ்டமாக தீர்த்தமாக மாறுகிறது. இதில் கேசவா, நாராயணா, அச்சுதா, அனந்தா என்ற இறைநாமங்கள் சேர்ந்திட இவற்றையே சுக்கல தாரிணியின் 5 உபதேவிகள் நம் உடலில் 72,000 நாடுகளிலும் சுழலச் செய்கின்றன. கோவிந்தா என்ற ஆச்சமனத்தின் கடைசி மந்திரம் மூலம் தீர்த்தத்தை கீழே விடுகையில் அதனை அவர்கள் அர்க்கியமாக ஏற்று நம்முடைய பஞ்ச இந்திரியங்களின் மூலம் விளைந்த தீவினை கர்ம வினைகளை ஓரளவு நீங்க செய்கின்றார்களாம். இந்த ஆச்சமனம் செய்த பின்னால் தான் அடுத்து வரும் பூஜை செய்வதற்கான தகுதி நம் உடல் பெறுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே இனியானும் ஆச்சமனத்தை ஏதோ மும்முறை நீரை குடிக்க வேண்டும், ஒரு முறை கீழே ஊற்ற வேண்டும் என எண்ணாது இதன் மகிமையினை உணர்ந்து சிரத்தையோடு செய்தல் வேண்டும். கோயில் தீர்த்த குளங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதனும் தன்னுடைய வழக்கை உட்புறத்தை குழுவையாக
அமைத்து பிந்து கோஷ்ட தீர்த்தம் சுக்ல கோஷ்ட தீர்த்தங்களை எளிமையான மந்திரங்கள் மூலம் உருவாக்க முடியும் என்றால் எத்தகைய அரிய மந்திரங்களை நம் இந்த மானுட பிறவியில் பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த எளிய ஆச்சமன மந்திரம் அனைவருக்கும் உரித்தானது. நாள் முழுவதும் பூஜை, ஹோமம், தர்ப்பணம் போன்ற எவ்வழிபாட்டிற்கும் முன்னரும் இந்த எளிய ஆச்சமனத்தை செய்து அனைவரும் பயிர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், ஒருத்தர் படித்தேன், உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.